வணக்கம். உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் அதுதான் ஏர்பஸ் A380. பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸின் தயாரிப்பான A380 ரக விமானங்கள் இதுவரை உலகம் முழுவதுமாக 600,000-க்கும் மேலான பயணங்களின் மூலம் 270 மில்லியனுக்கும் மேலான பயணிகளை அவர்களின் இலக்குகளில் கொண்டு சேர்த்துள்ளன. மற்ற விமானங்களை வைத்து பார்க்கும்போது A380-யில் பயணம் செய்வது மிகவும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாகும். அது பிஸ்னஸ் கிளாஸ் ஆனாலும் சரி, எக்கானமி கிளாஸ் ஆனாலும் சரி, ஏராளமான இடவசதியும் பயணம் செய்யும் தூரம் முழுவதும் சுகமான அனுபவத்தை கொடுக்கும் வசதிகளும் எல்லாம் ஒவ்வொரு பயணியையும் A380 விமானத்திற்குள் வரவேற்கின்றன. 2 நிலைகளை கொண்டுள்ள இந்த விமானத்தின் உட்பகுதி அதிகபட்ச இடவசதியை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் வகுப்பு ஷூட் ரூம், கண்கவர் பார், பிசினஸ் ஏரியா என்று ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த விமானம். உள்ளே நுழையும் போது இந்த விமானத்தை பற்றி எடுத்து கூற வேண்டிய ஏராளம் விஷயங்கள் உள்ளன. மிகவும் அழகான ஃப்ளைட் அட்டண்டன்ட் பேனல், விசாலமான கேபின் ஏரியா, அதிகபட்சமாக 853 இருக்கைகள் அதில் அமைக்க முடியும் என்றாலும் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள இருக்கைகள் வெறும் 525 மட்டும்தான். ஒவ்வொரு பயணிக்கும் தனித்தனி திரை வழியாக இசை, காணொளிகள், அதோடு விமானத்தின் பயணம் தொடர்பான விவரங்களும் அவ்வப்போது அறிய முடியும். இந்த விமானம் 2 தளங்களிலுமாக மொத்தம் 6,000 சதுரடி பரப்பளவை கொண்டுள்ளது. இவ்வளவு விசாலமான இடவசதியை கொண்டுள்ள இந்த விமானத்தின் உட்புறம் அதிக அளவில் ஆடம்பரம் நிறைந்ததாகும். நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டால் விமானத்தினுள் ஒரு செயற்கையான வாட்டர் ஃபவுண்டைன் கூட அமைத்து கொடுக்கிறது ஏர்பஸ். சாதாரணமாக மற்ற பயணிகள் விமானங்களில் இருக்கைகளுக்கு இடையேயான இடைவெளியானது மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் A380-யில் எக்கானமி கிளாஸில் கூட லெக்ரூம் மிக அதிகம் என்பதை காண முடியும். இந்த விமானத்தினுள் உள்ள மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் பிஸ்னஸ் பார் என்பதாகும். பிஸ்னஸ் கிளாஸில் மிகவும் ஆடம்பரமான வசதிகள் ஒவ்வொரு பயணிக்கும் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் விதத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பல மணி நேரங்கள் நீண்ட பயணங்கள் செய்யக்கூடிய விமானம் என்பதால் எந்தவித சமாதானமும் இல்லாத விதத்தில் எல்லாவித வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஏர்பஸ் A380-யில் விமான பணியாளர்கள் ஓய்வு பெறும் அறையே விமானத்தின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 10 படுக்கைகள் கொண்ட ஒரு கேபின் குரூ கம்பார்ட்மெண்ட்டாக உள்ளது. A380 விமானத்தில் உள்ள மின் சாதனங்கள் இணைப்பிற்காக 482 கிலோமீட்டர் நீளமுள்ள வயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரணமாக பயணிகள் விமானங்களில் 6 முதல் 10 டயர்கள் வரை பொருத்தப்பட்டிருக்கும் என்றால் A380 விமானத்தில் 22 டயர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. டிவி, டேப்லெட், மொபைல் ஃபோன் என்று எல்லாவித வசதிகளும் கொண்டுள்ளதாகும் A380 விமானத்தின் பிஸ்னஸ் கிளாஸ். 261 அடி நீளமுள்ள இறக்கைகளும் அதிகபட்சமாக 575 டன் எடை இருக்கக்கூடிய, அதாவது 5 நீளத்திமிங்கலங்களின் எடை வரக்கூடிய இந்த ராட்சத விமானத்தை ஏர்பஸ் நிறுவனம் உருவாக்க காரணங்கள்: 1, தொலைதூர பயணங்களுக்கு அதிகபட்ச எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் விதத்திலான ஒரு விமானம் உருவாக்குவது என்பது. 2வது காரணம், அதுவரை மிகப்பெரிய பயணிகள் விமானம் என்ற நிலையில் இருந்த வலிமையான எதிராளியான போயிங் 747 மாடல் விமானங்களுக்கு நல்ல மாற்றாக ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் என்பதாகும். இப்படி ஏர்பஸ் A300X என்ற ஒரு மாதிரி விமானத்தை உருவாக்கவும், அதன் பிறகு அதனை A380 என்ற மாடலாக நிறுவனம் வெளியிட்டது. முக்கியமாக தொலைதூர சேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விமானத்தால் இடையில் நிறுத்தாமல் 17 மணி நேரமோ அல்லது 15,200 கிலோமீட்டர் தூரமோ பயணிக்க முடியும். ஏர்பஸ் நிறுவனம் அதன் A380 திட்டத்தை 2000ஆம் ஆண்டில் தொடங்கியது. அதன் பிறகு திட்டம் நிறைவேற்றப்பட்டு 27 ஏப்ரல் 2005 முதல் மாடல் வெளியானது. முதல் மாடல் விமானம் வெளியாகி பயிற்சி பறத்தல் மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. ஏராளமான விமான பிரியர்களின் தலையை நிமிர வைத்து A380 பறந்துயர்ந்தது அன்று மிகப்பெரும் செய்தியாக மாறியிருந்தது. பின்னர் A380 மாடல் விமானத்தை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதன் முதலில் தனது ஃபிளீட்டில் இணைத்தது. விசாலமான பிஸ்னஸ் கிளாஸ் பகுதி, ஷூட் ரூம், எக்கானமி கிளாஸ் என்று ஏராளமான வசதிகளை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் A380 மூலமாக தமது பயணிகளுக்கு வழங்கியது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் என்ஜின்கள் இந்த விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு மெர்சிடி சி கிளாஷ் காரின் அளவு நீளமும் அதன் எடையைப் போல 4 மடங்கு எடையையும் கொண்டுள்ளது இந்த விமானத்தின் பொருத்தப்பட்டுள்ள ஒரு என்ஜின். அதுபோல 4 என்ஜின்கள் 2 இறக்கைகளிலும் பக்கத்திற்கு 2ஆக பொருத்தப்பட்டுள்ளன. இந்த என்ஜின்கள் வழங்கக்கூடிய அதிகபட்ச வேகம் மணிக்கு 1185 கிலோமீட்டர் ஆகும்.
அதேபோல A380 விமானத்தின் எரிபொருள் டேங்க் 3.2 லட்சம் லிட்டர்கள் கொள்ளளவை கொண்டுள்ளது. இதுவரை உற்பத்தி செய்யப்பட்டுள்ள மொத்த A380 விமானங்களில் 40% மேலாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம்தான் வாங்கியுள்ளது. அதிக அளவில் தொலைதூர விமான சேவைகளை நடத்துவதால் எமிரேட்ஸ் அதிகமாக A380 விமானங்களை வாங்கியுள்ளது. எமிரேட்ஸ் தமது ஃப்ளீட்டிற்கு 100வது A380 விமானத்தை வரவேற்கும் விழாவை கொண்டாடியது அன்று மிக அதிக அளவில் ஊடகங்களின் கவனத்தை பெற்றிருந்தது. காரணம், மற்ற எந்த நாடும் 100 ஏர்பஸ் A380 விமானங்களை வாங்கியிருக்கவில்லை என்பதுதான். A380 விமானத்தின் பல்வேறு பாகங்களும் பல்வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு அவை கப்பல் வழியாகவும் லாரிகள் மூலமாகவும் பிரான்சிற்கு கொண்டு வரப்பட்டு ஏர்பஸ் 380 எனும் இந்த ராட்சத விமானம் தயாராகிறது. அப்படி பல இடங்களில் இருந்து வரும் பாகங்களை பொருத்தி இணைப்பது ஏர்பஸ் நிறுவனத்திற்கு மட்டுமான ஒரு தனி ரகசியமாகும். ஒவ்வொரு 2 வினாடிகளிலும் உலகின் பல பகுதிகளிலும் A380 மாடல் விமானம் பறந்துயரவோ அல்லது தரையிறங்கவோ செய்கிறது என்று ஏர்பஸ் நிறுவனம் பெருமை கொள்கிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், A380 மாடல் விமானத்தை எல்லா விமான நிலையங்களிலும் இறக்க முடியாது என்பதாகும். அதற்கான காரணம், A380 விமானம் தரையிறங்க வேண்டிய ஓடுபாதைகள் சாதாரண ஓடுபாதைகளிலிருந்து மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது. ஒரு A380 விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதை 589 டன் பாரத்தை தாங்க வேண்டும். அதற்கான விதத்தில் ஓடுபாதை அமைக்க வேண்டும். அதோடு இறக்கைகளின் நீளம் 261 அடி என்பதால் டாக்ஸிவேயின் அகலம் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த A380 விமானம் 1 கிலோமீட்டர் பறப்பதற்கு 13 கிலோ எரிபொருள் செலவாகிறது. ஆனால் இவ்வளவு பயணிகளை கொண்டு செல்லும் விமானம் என்பதால் ஒரு பயணிக்குமாக பார்த்தால் ஒரு பயணி 100 கிலோமீட்டர் பயணிப்பதற்கு தேவையானது 3.27 லிட்டர் எரிபொருள் மட்டும்தான். விஷயங்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் 2021 A380 விமானத்தின் தயாரிப்பை நிறுத்துவதாக ஏர்பஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிகவும் அதிக விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருந்த எமிரேட்ஸ் நிறுவனம் கூட அவற்றை பின்வாங்கிக் கொண்டு சிறிய விமானங்களாகிய A330neo-விற்கு மாறியுள்ளதென்றும் கூறப்படுகிறது. ஒரு A380 விமானம் பறக்கும் போது ஏற்படக்கூடிய செலவு அதே அளவு தூரத்திற்கு 2 A330neo விமானங்கள் பறக்க தேவையான செலவை விட அதிகமாகும் என்பது ஒரு காரணமாகும். அடுத்தது, தொலைதூர விமான சேவைகளை பெரும்பாலான விமான நிறுவனங்கள் சிறிய விமானங்களை கொண்டு நடத்த தொடங்கிவிட்டுள்ளன என்பதால் A380 விமானத்தின் அளவுக்கு அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பெரிய விமானங்களின் தேவை குறைந்திருக்கிறது என்பது ஒரு காரணம். எல்லா நாடுகளிலும் ஏராளம் புதிய சேவைகள் தொடங்கப்பட்டு விட்டதும் மற்றொரு காரணம். எல்லாவற்றிற்கும் மேலான மற்றொரு காரணம் A380 விமானத்தின் விலையாகும். A380 எனும் இந்த ராட்சத விமானத்தின் விலை கிட்டத்தட்ட $445 மில்லியன் ஆகும். என்னவானாலும் A380 வெல்லும் மற்றொரு விமானம் உலகத்தில் இல்லை என்ற பெருமையோடு உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமாக இன்றும் தொடர்கிறது. 2021 தயாரிப்பை நிறுவனம் நிறுத்தினாலும் அதன் பிறகு குறைந்தது 10 வருடங்கள் வரையாவதும் A380 விமானங்களை பார்க்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.